சி கூ எனக்கு ஒரு அடியும் நான் வந்து பேரண்ட்ஸ் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க எப்படியாண்டா இந்த கராட்டே கிளாஸ் கூப்பிட்டா புள்ள அடிச்சு கொள்ளுவாங்க சண்டை பிடிப்பாங்க இந்த இது சரிவார இல்லை வீட்டில் வைஃப் உங்களோட கராட்டே செய்கிறாங்களா இல்லை வெல்கம் டு தயிர்ச்சட்டி யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கரைப்பற்று மா நகரத்தில் வந்து ஒரு வாட்டர் பார்க், அங்கே ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது, உள்ளக அரங்கு மாதிரி. இந்த உள்ளக அரங்கில் வந்து கராட்டே கிளாஸ் நடக்குது. அந்த கராட்டே கிளாஸ் சம்மந்தமாகவும் ஏன் இந்த கராட்டே கிளாஸ் ரொம்ப முக்கியம், இந்த பிராந்தியத்தில் வந்து ரொம்ப சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசமின்றி இந்த கிளாஸை வந்து இங்கே செஞ்சிட்ருக்குறாங்க, இந்த ஸ்பெஷலை பற்றி பேசுகிறதுக்காக மாஸ்டர்ஸ் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. முக்கியமாக அங்கே வந்து நம்மளுடைய பிரம்மாண்டமான மாஸ்டர் இருக்கிறாரு. மாஸ்டரோட பேர் புஷ்பகுமார். ஹேமந்த புஷ்பகுமார், அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் அம்பாரிலேக்கார். அம்பாரிலிருந்து எங்களோட அக்கரைப்பத்தில் எங்களோட பிள்ளைகளோட திறமைகளை எடுத்து கொண்டு வரணுமென்றதுக்காக வேண்டி அவர் மிச்சம் அவரோட பங்காளிப்பை எங்களுக்கு தாரார். மிச்சம் தூரத்தில் இருந்து வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு அழகான முறையில் அவருக்கு ஸ்டார்டிங்கில் அவருக்கு எங்களோட லாங்குவேஜஸ் தமிழ் பேசுகிற கூட தெரியாது. அவர் அதையும் கூட கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு மிச்சம் எங்களுக்கு ஒரு எப்படின்னு சொல்ல போனால் அவர்கிட்ட சொந்த செலவில் வந்து எங்களுக்கு கிளாஸ் செஞ்சு தந்துட்டு போகிறாப்புல அவர் வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கற்பிச்சு தரார். அருமை அருமை அருமை. அதாவது கலைக்கு மொழி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கராட்டேங்கிறது ஒரு சிறப்பான தற்காப்பு கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சார் இருக்கிறாரு ஹேமந்த சார், உங்கள் பேர் என்ன சார்? என்ன ஃபஸ்னி பேர். ஃபஸ்னி பேசுகிற மொழி வழக்கெல்லாம் பார்த்தா வெளியூர் மாதிரி இருக்குது. எந்த ஊர் சொந்தங்கள்? கல்யாணம் முடிச்சு வந்தீங்கன்னா அக்கரைப்பத்தில். ஆஹா, வேறு லெவல். அண்டு இங்கே கிளாஸ் எவ்வளோ காலம் நடக்குது அக்கரைப்பத்தில்? நாங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணினது சமீபத்துக்குள்ளே தான், இப்போ ஒரு 3 மந்த் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணினேன். நீ ஃப்யூச்சரில் நாங்கள் இந்த கிளாஸை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அப்போ ஸ்டார்டிங்கில் நாங்கள் சேர்ந்த புள்ளலோடு தான் இப்போ நாங்கள் இப்போ போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஒரு வெஜ்ஜிக்கு வந்து நாங்கள் இப்போ எல்லோ பெல்ட் நெய்கிற புள்ளவர்களுக்கு ஒரு திறமையான புள்ளலுக்குரிய இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். கடைசி இதெல்லாம் கொடுத்து இது பண்ணிக்கிறோம். அது எனக்கு டவுட், அந்த பெல்ட்டு எல்லோ கலர் சில பிள்ளைகள் போட்டிருக்கு, நீங்கள் ப்ளூ கலர் போட்டிருக்கீங்க, மாஸ்டர் பிளாக் கலர் போட்டிருக்காரு. ஓ, அந்த என்ன டிஃப்ரெண்ட் பெல்ட் சேஞ்ச் ஆகுற அப்படின்னு சொன்னால் அவங்களோட திறமையை பொறுத்து தான், அவங்களோட காலம் அவங்களோட திறமையை பொறுத்து தான். ஃபஸ்ட்டுக்கு ஒயிட்டில் இருந்து தொடங்குறோம் எங்களோட ஒயிட், அதுக்கப்புறம் ஏலோ, அதில் இருந்து ஒரு ரேஞ்ச் அண்ணப்படி அவங்களோட இதுக்கேற்றாப்புல மாறிட்டு போகும். நீ இப்போ அடுத்த வந்து நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ எங்களோட 3 மந்த் டு 3 மந்த் தான் நாங்கள் அந்த கிரேடிங் வைக்கிறோம். அந்த கிரேடிங்கில் தான் நாங்கள் எப்படின்னு சொன்னோன்னா அந்த செலக்ட் பண்ணுறது எங்களுக்கு எங்களோட கொழும்புல தான் எங்களோட பெரிய மாஸ்டர் ரெடிகார் சேருக்குரிய சேர் மாங்கல் மாஸ்டருக்குரிய மாஸ்டர் அங்கே வந்து எங்களுக்கு எங்களுக்கு புள்ளோட திறமையை பார்த்து அவர் தான் எங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னோன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் அவங்களுக்குரிய திறமைக்குரிய அன்பளிப்பை சான்றிதழ்கள் சான்றிதழ்களை தாரு. சூப்பர். இப்போ கிளாஸில் வந்து எந்தெந்த பக்கரப்பத்து பிள்ளைகள்லாம் வந்துருக்குதா? அக்கரப்பத்து பிள்ளைகள் தான் கூடுதலாக வந்துருக்குது. நாங்கள் நெக்ஸ்ட் தான் இப்போ அடுத்து சேர்க்க போகிறோம். எல்லா ஊர் பிள்ளைகளும் வரலாம் தானே? சார் தான் பேசி செல்ல வேண்டிய டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை உண்டால அதே தான் சார் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால் நாம் வந்து மொழி ரீதியாக தமிழ் மொழியில் இந்த பிராந்தியமும் தமிழ் இருக்கிறதால நம்ம ஊடகம் தமிழாக இருக்கிறதால நிறைய ஆடியன்ஸ் தமிழ் பேசுகிற மக்களாக விளங்கக்கூடியதாக இருக்கிறதால அதை பேசுகிறோம். ஆனால் சார் வந்து பேசுறது முக்கியம் இல்லை, செயல் தான் முக்கியம். அதனால் சார் செஞ்சு காட்டுவார். ஸோ இப்போ எங்களோட பிள்ளைகளுடைய பர்ஃபாமன்ஸ் தான் நான் இன்றைக்கு காலையில் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப மிரண்டு போயிட்டேன். அதாவது வயசு வித்தியாசம் வேண்டி எல்லாருமே எங்கள் கிளாஸில் பங்கு கொள்ளலாமே, அதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு இல்லை, ஓரளவு அதாவது ஒரு கிரேட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து எப்படின்னா நார்மலாக நாங்கள் மிச்சம் ஃபஸ்ட்டுக்கே நாங்கள் பெரிய புள்ளல நாங்கள் அட்மிஷன் பண்ணி சேர்க்க இல்லை, மிச்சம் அட்மிஷன்ஸ் வந்துருச்சு. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஒரு அளவான புள்ளவளை தான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சேர்த்தது.
இப்போ இதுக்கு பிறகு தான் நாங்கள் செய்யணும். என்ன காரணம் சொன்னால், நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணினோம். இப்போ நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் காலடி எடுத்து வச்சுக்கிறோம் எங்களோட கிளாஸில். ஃபஸ்ட் மாதம் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டாக இப்போ ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சூப்பர். இனி அடுத்தது நாங்கள் லெவல் தொடங்க போகல தான். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் லெவலாக செஞ்சு பெரிய ஆட்களை சேர்க்கிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக. நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போக நாங்கள் போய் சந்திச்சு எங்களோட சகி சார் கிட்ட தான் கேட்டோம். மாநகர சபையினுடைய முதல்வர் மேயர் மாஷா அல்லாஹ் அவர் ஓகே ஃபஸ்ட் நீ செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ சாருக்கும் நான் மிச்சம் அவர் நேரத்தோட ஃப்ரெண்டாக இருந்தீங்க, அவர் மிச்சம் ஹெல்ப் பண்ண எங்களுக்கு. அவர் நாங்களும் மிச்சம் நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். கட்டாயம் நினைச்சேன்டா அவர் தான் எங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு கீயை கையில் தந்தவர் அவர் தான். அவங்களுக்கு மிச்சம் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறார். அவர் வந்து இப்போ பிராந்தியத்திலேயே நல்ல விஷயங்கள் எதுவும் வந்தாலும் முன்னிலையிலேருந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர், ஹெல்ப் பண்ண வேண்டியவர். ஸோ எந்த ஹெல்ப் வந்தால் நம்ம அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நிற்கணும். முதல்வராஜ், ஸோ இந்த கராட்டே கிளாஸ் வந்து, கராட்டேங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தற்காப்பு கலை அப்படின்றது நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கான ஒரு முக்கியமான பிரதானமான காரணமாக இருந்தாலும் கூட, இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், ஏன் பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும், மிக முக்கியமான ஒரு பெரிய சவாலுக்குரிய பிரச்சனை இந்த போதைப்பொருள் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லேருந்து வழி தவறி போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வழி தவறக்கூடாது அவங்கள அந்த விஷயத்துலேருந்து பாதுகாத்து கொள்றதுக்கு, தற்காத்து கொள்றதுக்கான ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு கலையாக கூட இதையும் எடுத்துக்கொள்ளலாமே. அது என்னென்னா வந்து இப்போ மிச்சம் பேரண்ட்ஸ் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்டா, இந்த கராட்டே கிளாஸு கூப்பிட்டா புள்ளல் அடிச்சு கொள்வாங்க, சண்டை பிடிப்பாங்க, இந்த இது சரிவார இல்லை என்று அப்படி ஒரு மன நிலைமையில தான் இருக்காங்க. இப்போ இதில் வந்து விஷயம் என்ன சொன்னா, கராட்டேக்கு வார புள்ளவளை நீங்கள் அவதானிச்சா விளங்கும், கடும் சைலன்ஸ் ஆகும். எவ்வளோ உரம் காட்டிட்டு எவ்வளோ இருந்தாலும் சைலண்ட் ஆகுவாங்க. மற்றதாக அவங்களோட மன ரீதியான உடம்பு ரீதியான எல்லா விஷயத்தையும் அவங்க கண்ட்ரோல் படுத்துவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சில சில விஷயங்களுக்குரிய ஒரு வயசுக்கு போனால் இப்படியும் தெரிந்தானே, இப்போ ரோட்டில் இறங்கிட்டோம் மாட்டேன் நாங்கள் ஒரு பெரிய ஆளுங்க என்ன மட்டும் வந்துடும் ஒரு வயசில். அப்போ அந்த டைமுக்கு எல்லாம் எப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு ஃபிட்னஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று நாங்கள் அவங்களுக்கு கல்வியை நாங்கள் கொடுக்கறது கட்டாயம். கல்வியோடு நாங்கள் இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸையும் கொடுத்தோம்டா அவங்களோட மன ரீதியான உடம்பு ரீதியான அனைத்து விஷயங்களுக்கும் அவங்க சீராக இருப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, மற்றது அவங்களோட மன வலிமைகள் தாங்குறதுகள் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கட்டாயம் அந்த இந்த ஃபிட்னஸ் இந்த கராத்தி செய்கிறதுல அவங்களுக்கு கட்டாயம் இதில் கிடைக்கும். அதுதான் நான் பார்த்தேன். இப்போ சில கிளாஸஸுக்கெல்லாம் போகிறோம்டா, நம்ம வந்து ஒன்று ரெண்டு கிளாஸுக்கு போயிட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடலாம் இல்லாட்டி கட்டடிக்கலாம்னு பார்ப்போம். நான் இங்கே இருக்க சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், இப்போ கடும் கஷ்டமான ஒரு இப்போ காலை மடக்கி எடுக்கிற அந்த எக்ஸசைஸை கூட எனக்கு இதை செய்யுங்க, ரெண்டாவது வாரம் செய்யுங்க, மூணாவது வாரம் செய்யுங்கன்னு விரும்பி வருது. அதை பார்க்கக்குள்ள ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாமெல்லாம் வந்து பயப்படுவோம் எப்படின்னு சொன்னா ஆசை. இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு இப்போ இப்போ இன்னும் இருக்கிற சின்ன ஏஜ் வரல எப்படின்னு சொன்னாண்டா, தோட்டம் பாஞ்ச ஓடின விளையாடின எல்லாம் செஞ்சாங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷன் என்ன சொன்னா, கிளாஸ் டியூஷன் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி புள்ளல் படிப்புக்கு மட்டுமே அடிக்கடி. அதனால் இப்போ அவங்களோட உடம்பு ரீதியான ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படின்னு சொன்னா, உடம்பு வளர்ற விஷயங்கள் மற்றது இந்த அவங்களோட அமைப்பு ஆரோக்கியங்கள் வந்து பெரிய சவாலாகும். அப்போ இப்படி ஒரு இதுக்கு வரப்போகலே புள்ளலுக்கே விருப்பம், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போட்டி, நான் ரெண்டாவது டிப் செய்கிறேன், நான் இன்னும் ஒரு டிப் செஞ்சு பார்க்குறேன், நான் இதை கஷ்டப்பட்டு செய்கிறேன்னு அவரு ஒரு ஒரு எப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்ததுல உங்களுக்கு வேலைங்க அது ஒரு ஒரு சந்தோஷமாக செய்கிறாங்க. இதை பேரண்ட்ஸுகள் வந்து பார்க்குறாங்க இப்படி என்ன சொன்னால், எங்களோட புள்ள எனக்கும் சில நேரத்துக்கு கால் பண்ணுவாங்க இல்லாட்டி வீடியோ ஒன்று எடுத்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்களே, எங்களோட புள்ள நல்லா செய்கிறாங்களா எப்படி செய்கிறாங்கன்ட்டு ஆர்வம் ஆகிக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ கூட பேரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன விஷயம் சொன்னால், இப்போ என்ன இப்போ இது இதுவரை வந்து எப்படின்னா, புள்ளலுக்கு நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபிட்னஸ்கள். நாங்கள் படிப்பு கட்டாயம் முக்கியம். அதோட கிளமையில் ஒரு நாள் இல்லாட்டி வீக்கில் எப்படி ஒரு நாங்கள் ஒரு டைம் டேபிள் பண்ணி நாங்கள் ஒரு 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 ஸ்போர்ட்ஸுக்கோ இல்லாட்டி ஒரு ஒரு கராத்தி ஏதோ ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் வந்து புள்ளலை கட்டாயம் நாங்கள் அனுப்பணும். அதில் எங்களுக்கு புள்ளலுக்கு கட்டாயம் வரும். இப்போ நம்ம கிளாஸ் எப்போ இப்போ நடக்குது? எங்களோட கிளாஸ் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10 மணிலிருந்து 12 மணி வரை காட்டியும் அக்கறை பார்த்து ஃபுட்பால் ஓட்ட பார்க்கக்குள்ள இங்கே தான் நடக்குது. இங்கே தான் நடக்குது. ஓகே சூப்பர். இப்போ இது வந்து நம்ம இருக்கிற மோட்ட பார்க்கில் வந்து இந்த உள்ளகாரங்கு இந்த ஃபுட்பால் உள்ளகாரங்கள் தான் இருக்கிறோம். இங்கே வந்து இப்போ பேசிக்காக எத்தனை மாதம் எத்தனை எவ்வளோ காலம் அவங்க ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள்? இப்போ எங்கக்கிட்ட இப்போ சேர்றேன்னு சொல்லி சொன்னண்டா, அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் பேரண்ட்ஸ்ட கைடன்ஸ் இதில் தான் நாங்கள் சேர்க்குற புள்ளவர்கள். பேரண்ட்ஸ்ட அனுமதி கட்டாயம் தேவை. அது 18 வயசுக்கு உள்ளவங்க இருக்கு, மேலே வைக்கிறவங்க தானே வந்து ஜெயிச்சாங்க. எங்களுக்கு இப்போ வயசு பிரச்சனை இல்லை. நாங்கள் ஸ்டார்டில் நாங்கள் ஃபஸ்ட் பெஞ்ச் நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ எங்களுக்கு வயசு பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு அட்மிஷன் தருவோம். அட்மிஷன் ஃபார்ம் எங்களுக்கு ஃபில் பண்ணி தந்தாங்கன்னு சொன்னாக்கா
அதுக்கப்புறம் அடுத்த கிழமையில இருந்து அவங்க ஃபுல்லாக கண்டினியூவாக எங்கக்கிட்ட கிளாஸுக்கு வரலாம். கண்டிப்பாக நான் வந்து இவங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கான்டாக்ட் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நீங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நவநாகரீகமான இந்த நவீன காலத்தில் வந்து எல்லோருமே ஓடிட்டு ப்ரெஷராக மார்னிங் ஸ்கூல் ஈவினிங் கிளாஸு மதரசா நைட் கிளாஸ் அப்படின்ட்டு போயிட்டுருக்க ஒரு டென்ஷனான ஒரு காலகட்டத்தில் ஆரோக்கியம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு விஷயம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வர பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, பெரியவங்க மட்டும் இல்லை சின்ன சின்ன குட்டி குட்டி ஆட்கள் பாருங்கள், அவங்களும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இந்த கராட்டே கிளாஸில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்றதை பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்பினீங்கன்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு உடனடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இனி அடுத்தடுத்த பேச்சுகளையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ජපන් සේගෝකායි ශ්‍රී ලංකා සංගමයේ ජපානයේ බ්‍රාන්ච් එකක් විදිහට තමයි අපි පවත්වගෙන යන්නේ. එතකොට අපේ සංගමේ ප්‍රධාන උපදේශක තමයි ජපන් ජාතික සෝෂි ඉසුමු කමගත. එයා ජාති අන්තර කළුපති නවේසේනේ ශ්‍රී ලංකාව බාරව ඉන්නේ TNK පෙරේරා. එයා කළුපති 8 වෙනි ශ්‍රේණියේ ජපාන්. එතම නැගෙනහිර පළාත් බාරව ඉන්නේ මම. මම කළුපති 5 වෙනි ශ්‍රේණියේ ජපාන්. එතකොට ශ්‍රී ලංකා කරත්තේ දෝ සම්මේලනයේ 5 වෙනි ශ්‍රේණියේ. ඒ වගේ රටවල් 48 විතර අපේ මේක යාලේ ව්‍යාප්තව තියෙනවා. ජපාන් ශ්‍රී ලංකා රෙන්දි වෙන කෙනෙක් ඉච්ච මතක තියෙනවා. ජපාන් මොලියේ ජපාන්ல இருந்து தான் இந்த கிளாஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். எங்க மெயின் வந்து ஜப்பான்ல தான் இருக்காங்க. பெரிய சென்சி ஜப்பான்ல இருக்காங்க. அப்ப அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்கால வந்து இங்க எங்கட பொறுப்புதாரியா இருக்கிறவர் வந்து TNK பெரேரா. TNK பெரேரான்றவர் தான். அவர் வந்து ஸ்ரீலங்கா இந்த சபாபதி டெக்னிக்கல் ஆஃபீஸர் இதில். அதுக்கு பிறகு வந்து சார் நீங்கள் சார் தலைமையில் தான் நீங்கள் கிழக்கு மாநிலத்துக்கு கிளாஸ் என்ன நடக்குது. சார் பேர் வந்து ஹேமந்த புஷ்பகுமார். அவர் வந்து கராத்தி பெல்ட்டில் வந்து ஃபஸ்ட் டிசைன் 5வது கிரேட் லெவல். கராத்தியில் வந்து கருப்பு பெல்ட் பிளாக் பெல்ட்னு சொன்னதுக்கு பிளாக் பெல்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சேனியன்னு சொல்கிறது. அந்த சேனியில் 5வதுல இருக்கிறேன். அப்படி இசெல்லாம் பட்டாங்கத்தின் சிங்கள கட்டிட்டு மிச்சர் கலக்கரு மட்டும் எல்லாத்தையும் நீ லங்கா விஜயத்தின் அனைத்து கட்டிடத்து மீது உகாந்தாங்க. ඒක මේක අවස්ථාවකම මෙයත් එක්ක සම්බන්ධෙච්ච දැන් ගොඩක් සතුටින් මේක කරලා යනවා අනිත් මුස්ලිම් ජනල අනිත් කට්ටිය. என்ன சொல்றானடா சார் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இங்க முஸ்லிம்ஸ் இங்க ஏரியால வந்து எங்கட இப்படி ஒரு கிளாஸ் ஒன்று நட ஸ்டார்டிங் இருக்கவே இல்லை. இது முன்னாடி இருக்கவே இல்லை. அப்போ சேருக்கு ஒரு ஆசை உண்டு எப்படின்னா இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு முஸ்லீம் தமிழ்னு சொல்லி ஒரு பாகுபாடு இது இல்லாமல் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த பழக்கணும் இந்த கலையை எடுத்துக்கொண்டு போகணும் எல்லாத்துக்கும் இந்த கலையை பறக்கணுன்ற ஒரு ஆசை அவருக்கு ஒரு ஆவல். இப்போ அவர் என்ன ஃபஸ்ட்டுக்கு என்னே தான் கண்டெக்ட் பண்ணி போட்டு இப்படி நாங்கள் இப்படி செய்யணும் பசங்க என்னன்னு சொல்லி போட்டு இப்போ நாங்கள் மேயரோட பேசினது போட்டால் மேயர் சொன்ன ஓகே நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அவரோட ஹெல்ப்போடு சேர்த்து அதான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீ அது சார் மிச்சம் மாச்சல் போட்டு சார் எப்படின்னு சொன்னாண்டா நேரத்தோட சின்ன மாதிரி நீ அவரோட ஒரு இது ஒன்று எப்படின்னு இங்கே ஒரு நாம் ஒரு கிளாஸ் ஒன்று செஞ்சு முஸ்லீம் தமிழ் சிங்களம் மட்டும் இல்லாமல் எல்லாரையும் இந்த கிளாஸில் பழக்கி நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு புள்ள எடுத்துகிட்டு போகணும். இலங்கை மட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஜாத்தியாந்தர வெளிநாட்டுக்கு வரங்காட்டியும் இந்த பிள்ளையோட திறமையில நாங்கள் எடுத்துகிட்டு போகணுமெண்ட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக கரெக்டாக நாங்கள் அதை செய்யும். நானும் கிளாஸில் ஜாயின் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் சார். நானும் வரலாம் தானே. ஓகே நான் டைம் வரைக்கும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டு மீட் யூ அண்ட் ரொம்ப நன்றி. இவங்களை பற்றி சொல்ல வேண்டிய இவர் வந்து சார் சிஷியர்கள் இவர் அம்பார் வடிநாகல் இருந்து வந்தீங்க. இவர் பேர் சிசிர இவர் வடிநாகல வெறும் வடிநாகல தான் சார். அவர் ஊரில் தான் வந்தீங்க. இவருடைய பேர் வந்து விரும்பி ஒரு
விரும்பினார். வீட்டில் வைஃப் உங்களோட கராட்டி செய்கிறாங்களா? இல்லை கராட்டிக்கான வாழ்த்துக்கள். உங்களுக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் போயும் அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களுக்கு நன்றி. என் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அனைவரும் நிகழ்ச்சியை பாருங்கள். அண்ட் இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரியணும், நீங்கள் உங்களுக்கு அது பயன்படாவிட்டாலும் பயன்படக்கூடியவர்களுக்கு பகிரணும். ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஆரோக்கியமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதிகம் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.